உலக நாடுகளுக்கே விடை தெரியாத ஏராளமான விஷயங்கள் இருக்கு. அந்த வகையில வடகொரியாவினுடைய இளம் லீடர் கிம் ஜோங் உன்னை பத்தி சுவாரஸ்யமான 10 விஷயங்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது லோயன் மெக்ஸ் தமிழ், நான் தினேஷ். வாங்க வீடியோ பார்க்க போறோம். வடகொரியா மட்டும் இல்லாமல் உலக நாடுகள்லயே இன்னைக்கு இளமையான ஒரு தலைவர் யாரு பாத்தீங்கன்னா கிம் ஜோங். இந்த கிம் ஜோங் உன்னை பத்தினா ஒரு விடை தெரியாத நிறைய மர்மங்கள் உலகத்துல இருக்கு. அந்த வகையில முதலாவது விஷயம் என்னன்னா 1998 to 2000 காலப்பகுதி சுவிஸ் நாட்டுல பெர்லின் சொல்லப்படுற ஒரு நகரத்துல ஒரு வடகொரிய சிறுவர் அங்க இருக்கிற சுவிஸ் மக்களோட சேர்ந்து சுவிஸ் சிறுவர்களோட சேர்ந்து ஒரு பள்ளியில படிக்கிறார். அவர் தன்னை ஒரு வடகொரியாவின் தூதரகத்துல இருக்கிற ஒரு நபராக காட்டிக்கொள்ள அந்த நபர் யார் பிற்காலத்துல தெரியும் அந்த நபர் தான் கிம் ஜோங் உன் சொல்லி. கிம் ஜோங் உன் வேறு ஒரு பேர்ல தன்ற பேரை மறைச்சு தான் வடகொரியாவின் பிரசிடன்ற மகன்றதையும் மறைச்சு அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த சுவிஸ்லாந்து நாட்டுல தன் ஆரம்பகால கல்வியை கற்கிறார். சுவாரஸ்யமா இருக்குல்ல. ரெண்டாவது விஷயம், கிம் ஜோங் உன் எல்லா போட்டோலையும் கூடுதல பாத்தீங்கன்னா சிரிச்சு கொண்டே இருப்பார். அதுக்கு எழுச்சா நினைச்சிருக்காங்க. நீங்க கிம் ஜோங் உன் போட்டோஸ் வெப்சைட்ல தேடி பாருங்க, நிறைய போட்டோஸ்ல வந்து அவர் சிரிச்ச போது இருக்கார். அவர் சொல்ற காரணம் சொன்னா தான் பிளசண்டான ஆள், தான் ஒரு நகைச்சுவையான மனிதர் என்று சொல்லி வெளியில தன்னை காட்டிக்கொள்றாரு. ஆனா உண்மை வந்து அது இல்லை. மூன்றாவது விஷயம், வடகொரியால இருக்கிற ஒரு லோக்கல் பாப் மியூசிக் கான்சர்ட் உண்டு, ஒரு இசைக்குழு ஒன்று இருக்கு. அந்த இசைக்குழுக்கு வந்து ஆக்களை தெரிவு செய்யறது. அந்த இசைக்குழு இருக்கிற எல்லாருமே லேடிஸ். அந்த லேடிஸ் வந்து எப்படி இருக்கணும், அவங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கணும், லேடிஸ் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும், ஹேர் நீட்டா இருக்கணும், ரொம்ப வடிவா இருக்கணும்னு சொல்லி பார்த்து செலக்ட் பண்ற வேலை யாருக்குன்னு சொல்லி கிம் ஜோங் உன் வேலையா தான் இருக்கு. நாலாவது சுவாரஸ்ய விஷயம், அவர் சுவிஸ் நாட்டுல படிக்கும் பொழுது அவருடைய நண்பர்கள் இப்ப அவங்க நண்பர் சொல்ற விஷயம் சொன்னால் கிம் ஜோங் உன் வந்து அரசியல்ல ஈடுபாடு இல்லாத ஒரு நபர். ரெண்டும் அவர் வந்து விளையாட்டுலதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா செயல்படுவார் சொல்றாங்க. அந்த வகையில கிம் ஜோங் உன்னுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விளையாட்டு பாத்தீங்கன்னா பாஸ்கெட் பால். மைக்கேல் ஜோர்டன் தான் அவருடைய ஃபேவரட் பிளேயரா இருக்கு. அதை விட டெனிஸ் ரோட்மன் சொல்லப்படுற பாஸ்கெட் பால் பிளேயர் அமெரிக்கா சேர்ந்தவர். அவர் வந்து கிம் ஜோங் உடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறார். அவர் அந்த ஃப்ரெண்டுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருந்ததாகவும் வந்து மீடியாக்கள் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. இந்த டெனிஸ் ரோட்மன் சொல்லப்படுற பாஸ்கெட் பிளேயரோட சேர்ந்து நிறைய மெச்சுகளை வந்து நம்மளோட கிம் ஜோங் உன் பார்த்திருக்காரு. அதுக்கும் நிறைய எவிடன்ஸ் வந்து நெட்ல இருக்கு. வடகொரியாவிலேயே 32 வகையான ஹேர் ஸ்டைல்ஸ் தான் இருக்கு லேடிஸுக்கு. இந்த 32 வகையான ஹேர் ஸ்டைல்ஸ்ல வந்து ஏதாவது ஒன்றை தான் அவங்க சூஸ் பண்ணி விட்டலாம். அந்த வகையில வடகொரியாவின் பிரசிடென்ட்டுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் நீங்க பார்க்க தெரியும். இந்த ஹேர் ஸ்டைல் தான் அவர் விட்டிருக்கார். இது வந்து ஒரு பிரசிடென்ட் விட்டிருக்கிற இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து நாட்டில் சொல்லப்படுது. அந்த வகையில ஒரு ஹேர் ஸ்டைல கூட மற்ற ஆக்கள் வச்சிருக்கிறது வந்து மனிதர்களுக்கு எதிரான ஒரு செயலாக தான் வடகொரியா கருதப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், கிம் ஜோங் உடைய ஐப்ரோஸ். பழைய போட்டோஸையும் பாக்கிக்க புது போட்டோஸையும் பாக்கிக்க ரொம்ப சின்ன வந்து முதல்ல இருந்த போட்டோஸை விட அவருடைய இருக்க போட்டோஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷோர்ட்டா வந்து ஒன்று இருக்காங்க ஐப்ரோஸ். அது என்ன ரீசன் என்று சொன்னால் அவருடைய தகப்பனாரம் வந்து இதே மாதிரியான ஒரு நிலப்பாடோட தான் நம்ம இருந்ததாகவும் அதைத்தான் தான் பின்பற்றதாகவும் சொல்லக்கூடிய. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னு சொன்னால் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா சுவாரஸ்யமா இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம், கிம் ஜோங்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கை. அதாவது சிறு வயதுல அவர் எங்க இருந்தார், என்ன செய்தார் என்று யாருக்குமே தெரியாது. சுவிஸ்லாந்து நாட்டுல 1998 to 2000 ஆனா அவருடைய மற்ற இளமை காலங்கள் வந்து எங்க கழிச்சார் யாருக்குமே இது வரைக்கும் விடை தெரியாது. அது மட்டும் இல்லாம அந்த இளமை காலத்துல அவருடைய தகப்பனார் பிறந்த தினத்துலதான் ஒரு ராணுவ உடுப்போட ஒரு சின்ன பிள்ளைங்க ஒரு போசன் கொடுத்திருக்காரு. அதை தவிர வடகொரியாவட்டையோ இல்லாட்டி வேற மீடியாசிட்டையோ எந்த விதமான போட்டோஸ் ஒன்றுமே சிறு வயது போட்டோஸ் ஒன்றுமே இல்லை. அவர் வந்து வடகொரியா யூனிவர்சிட்டியில பிசிக்ஸ் படித்ததாகவும் மலேசிய யூனிவர்சிட்டியில எக்கனாமிக்ஸ் படித்ததாகவும் வந்து நம்பப்படுது. இப்படி அமெரிக்காவை கண்டுபிடிக்க முடியாத சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்னும் நிறைய இம்மை பற்றி இருக்குது. நம்ம ஊர்ல எல்லாம் ஆக்டர்ஸுக்கு பேர் வைப்பாங்க தானே, சின்ன தளபதி, புரட்சி தளபதி, இளைய தளபதி. அதே மாதிரி கிம் ஜோங் உன்னே தனக்கே எல்லா பேரையும் வச்சு கொள்வாரு. அது மட்டும் இல்லாம அது வடகொரியாவால் கொடுக்கப்பட்ட பேராகவும் அவர் வந்து கருதி கொள்வாரு. த கிரேட் லீடர் ஆஃப் த ரிபப்ளிக் ஆஃப் நார்த் கொரியா. அது மட்டும் இல்லாம த நியூ ஸ்டார்டர், த பிரில்லியன் காம்ரேட், இப்படி பலதரப்பட்ட டைட்டில் தனக்கு தனியாக வச்சு கொள்வார். அது உலக நாடுகளுக்கு தெரியப்படுத்தி இருக்கார் இந்த கிம் ஜோங். மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், கிம் ஜோங் உடம்பு குறைஞ்சா, அதாவது ஃபேட் குறைஞ்சா எப்படி இருக்கும், இந்த போட்டோ பார்த்து தெரிஞ்சு கொடுங்க. அல்பூன் சென்றவரால வெப்சைட்ல போடப்பட்ட இந்த படம், இந்த படத்துக்கு பின்னால் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப சீஸ் கிரியரா இருந்திருக்காரு. அதாவது சுவிட்சர்லாந்து நாட்டுல இருக்கும் பொழுது நிறைய சீஸ் சாப்பிட பழக்கம் இருந்திருக்கு. அந்த வகையில இந்த சீஸ் சாப்பிட்டு தான் அந்த ஃபேட் அவருக்கு உடம்பு இருக்கு. இந்த சீஸ் அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டாகவும் இருக்கு. இந்த சீஸை வந்து எப்ப குறைக்கிறாரோ அப்பதான் அவர் உடம்பு வந்து சரியான நிலைக்கு வர முடியும். அதுதான் அந்த வெப்சைட்ல வந்து அந்த போட்டோல வந்து அவங்க காட்டியிருக்காங்க. கடைசியா அவர் இன்ட்ரெஸ்டிங் சொல்றாரு கிம் ஜோங் உன் பத்தி. கிம் ஜோங் உன்னுடைய பிறந்த தினம் ஜனவரி 8 என்று சொல்லி எனக்கு தெரியுமா, அவர் பிறந்த ஆண்டு வந்து ஏராளம் கிடைக்க முடியாது. அமெரிக்கன் ரிப்போர்ட்ஸ்ல வந்து 1984 ஜனவரி 8 பிறந்ததாக சொல்லப்படுது. ஆனா சவுத் கொரியான ரிப்போர்ட்ஸ்ல வந்து 1983 சொல்லப்படுது. ஆனா
வேற சில மீடியாக்கள் வந்து 1982 ஜனவரி 2 அவருடைய பிறந்த தினத்திலேயே மர்மம் இருக்கிற ஒரே ஒரு நபர் இப்ப வாழ்ந்து நபர் யாரும் பாத்தீங்கன்னா கேட்போம். இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்ச சுவாரஸ்யமான விஷயம் எதுன்னு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் தொடர்ந்து ஒரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.